வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திச்சிருக்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி ஜெயம் ரியல் எஸ்டேட் பிரைவேட் கம்பெனி அவர்களினுடைய அந்த உரிமையாளருடைய காணியல் தான் நாங்க பாத்துருந்தோம். நாங்க முதல் வீடியோலயே நீங்க பாத்திருப்பீங்க, அதே மாதிரி இந்த வீடியோலயும் பாத்திருப்போம். ஆனா கண்ணா இது இடம் வேறு சொல்ற மாதிரி அந்த இடம் வேறு இந்த இடம் வேறு, அது வந்து கோயிலா கண்டியில நாங்க பாத்துறாங்க. அதே மாதிரி இது வந்து சாவகச்சேரியில இருக்கக்கூடிய சாவகச்சேரி லேடிஸ் காலேஜ் கிட்ட தான் இந்த காணி இருக்குது. இந்த காணியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்க வந்த உடனே நான் தெரிவு செஞ்ச இடம் வந்து இந்த கிணறு, எனக்கு நல்லா பிடிச்சு போச்சு. இந்த இடம் வந்து ஒரு சின்ன வீடு இருக்குது, கிணறு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பரப்படுக்கிறாக்கள் வந்து அதிர்ஷ்டசாலி தான் சொல்லணும். ஏன்னா சொன்னா வசதி நிறைய இருக்குது. அது மாத்திரம் இல்லாம இந்த காணியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த வீடியோல பாக்கல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த காணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 185 தென்னம்பிள்ள நிக்குது இந்த காணிக்குள்ள. இந்த காணியை வந்து ஒட்டு மொத்தமா வாங்குறதாலும் சரி, இல்லைன்னு சொன்னா பரப்பு கணக்குல நீங்க வாங்குறதாலும் சரி, உங்களுக்கு உண்மையாவே நல்ல ஒரு லாபகரம் கிடைக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா சொன்னா இப்ப மொத்தமா வாங்குறாக்களுக்கு வந்து இந்த 185 தென்னம்பிள்ளையால வரக்கூடிய ஒரு என்ன சொல்றது வருமானம் வந்து உடல் ஒரு வருவாயை ஈட்டிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லாம நீங்க பரப்பு கணக்குல வாங்குறீங்க, அது உங்களுடைய விருப்பம் இல்லையா, அந்த மாதிரியும் வாங்கிக் கொள்ளலாம். மற்றபடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விலைக்கு நாங்க வந்து தீர்மானிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது கேட்ல இருந்து உள்ள அந்த காணி முடிவு வரைக்கும் ஒவ்வொரு பிரைஸ்ல போய் கொண்டிருக்கு. அதாவது பரப்பு கணக்குல பிரிச்சு ஒவ்வொரு பிரைஸ்ல போய் கொண்டு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது வந்து இந்த 185 தென்னம்பிள்ளதான் எனக்கு கண்ணு கணிக்குது. வடிவான தென்னை மரங்கள் நல்ல இல்லை, நீங்க இருக்கு ஒரு சோழியான ஒரு காணியன்னு சொல்லணும். நான் கதைக்கிறத விட நீங்க பாக்குறது நல்லா இருக்கு. இங்க வந்து நிறைய வசதிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, கிணறு இருக்குது, சின்ன வீடு இருக்குது. நார்மல ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா அதை தாண்டி மின்சார வசதி இருக்குது. அதே நேரத்துல பைப்லைனிங் வேலையெல்லாம் முடிச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான வசதிகளோட நீங்க காணி வாங்குறது சரியான கஷ்டமா இருக்கும். எதுக்கும் பேனர்ல இருக்க அந்த ரெண்டு கண்டெக்ட் நம்பர் மூலமா நீங்க ஒரு கதைச்சு கொண்டு இந்த காணி நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இந்த காணியை நாங்க ஒருக்கா சுற்றி பாத்துட்டு வந்துடலாம். இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 34 பரப்பு காணியை 13 துண்டுகளாக பிரித்து தான் இவங்க வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக இந்த காணியை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு பரப்புக்கு 1,650,000 ஐம்பதினாயிரத்துக்கு கொடுக்க முடியும்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறேன் என்னட்ட. அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன மாதிரி பரப்பு கணக்கில் வாங்க போகிறீங்களா, இல்லைன்னு சொன்னால் டோட்டலாக ஃபுல்லாக இந்த காணியை நீங்கள் வாங்க போகிறீங்களான்னு சொல்லி அந்த பேனரில் இருக்கிற ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கதைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதனுடைய முழு விவரம் தெரியக்கூடியதா இருக்கும். கையில் இருக்கிறது கொஞ்சம் ஹெவியான ஒரு ஆதான் இருக்கிறேன். உண்மையாகவே டயர்டாகி வந்த எனக்கு இந்த கிணத்துல முகம் கழுவி இந்த இளநீ குடிக்கிறதெல்லாம் ஒரு சுகமோ சுகம். அப்படி இந்த காணியை வந்து நான் நேர்மலத்தை சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு சோழமயமான ஒரு காணி நீங்கள் பார்க்க தெரிஞ்சிருக்கும். இன்னும் நாங்கள் இப்படி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காணியை ஃபுல்லாக வாக் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு தான் ஃபுல்லாக போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த காணியில், இந்த காணியில் உங்களுக்கு என்ன நன்மை இருக்குன்றதை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல்ல இளநீ குடிச்சிட்டு சொல்லலாம். சொன்ன மாதிரி அந்த 185 தென்னை மரத்துலையுமே இந்த மாதிரி டேஸ்ட்டோட அவ்வளோ நல்லா இருக்க முடியல. உண்மையாகவே நல்ல டேஸ்டான இளநி, இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இளநி. தேங்க்யூ அவங்களுக்கு தந்ததுக்கு. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த காணியில் நாங்கள் பார்க்கலாம். சரி, இந்த காணியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து நான் சொன்ன மாதிரி மின்சார வசதி இருக்குது, பைப் லைனிங் வசதி இருக்குது. அந்த அந்த துண்டு எடுக்கிறாக்களுக்கு நான் காட்டின துண்டு எடுக்கிறாக்களுக்கு வந்து கிணறு வசதி இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிரயோசனப்படக்கூடிய மாதிரி 185 தென்னம்பிள்ளை இருக்குது. திரும்ப திரும்ப சொல்லணும் என்னென்னு சொன்னால் இந்த காணியை வந்து எனக்கு இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்த காணியை தனியாக வாங்குறதுக்கும் ஒட்டுமொத்தமாக வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ தனியாக வாங்குனீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு பரப்பு ரெண்டு பரப்பை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் அதன் மூலமாக கிடைக்கிற நன்மையை விட இந்த காணி இந்த ஒட்டுமொத்த பரப்பை நீங்கள் வாங்கும் பொழுது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு லாபகரமானதாக இருக்கும்ன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்லணும். என்னென்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக நாங்கள் நிறைய காணியில் தேடிக்கொண்டிருப்போம். எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லா சலுகைகளோடையும் இருக்கா இந்த காணின்னு சொல்லி நாங்கள் தேடிக்கொண்டிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் சொல்கிறேன், இந்த காணி வந்து உண்மையாகவே அது எல்லாத்துக்குமே ஒரு வளமான காணியாக தான் இருக்குது. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த காணியை சுற்றி வந்து நிறைய குடியிருப்புகள் இருக்குது. ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு இடமாக தான் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் உள்ளே வந்தோம்னு சொன்னால் இந்த காணியை வந்து நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். அந்த லொக்கேஷன் கூட நான் காட்டியிருந்தேன்.
ஜேஎம் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் அவர்களுடைய இந்த காணியை தான், சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய சாவகச்சேரி லேடிஸ் காலேஜ் கிட்ட இருக்கிற காணியை தான் நாங்கள் அவள் நேரம் பார்த்துனாங்க. இந்த காணியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது, என்னென்ன வளங்கள் இருக்குன்றலாம் நான் சொல்லியிருந்தேன். நான் சொல்றதை தாண்டி நீங்கள் பார்க்கல வந்து உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு தென்படும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே என்னென்ன வளங்கள் இருக்குது, இந்த காணியை வந்து என்ன முறையில் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருவாயை ஈட்டிக் கொள்ளலாம்ன்றது உங்களுக்கே விளங்கியிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை வந்து ஒட்டுமொத்தமாக வாங்குறது மூலமாக இப்போ ஒரு ரெசார்ட்டோ இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃபார்ம்ஸ் செட்டப்பில் செய்யலாம், இல்லையோன்னு சொன்னால் இப்போ நோமலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போத்திய காலப்பகுதியில் ரெஸ்டோரண்ட் எல்லாம் வந்து ஒரு இயற்கை வளங்களோட இருக்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இயற்கையான வளங்கள் இருந்து சொன்னால் நல்லா இருக்கும், கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த செல்ஃபி பிரியர் ஃபோட்டோ எடுக்கிறாக்களுக்கு எல்லாருக்குமே, இந்த அவுட்டோர் எடுக்கிறாக்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் மிகவும் பிடிச்சதாக இருக்கும். அப்படியான ஒரு நல்ல விஷயம் கூட இந்த காணியில் இருக்குது. நான் சொல்றதை தாண்டி உங்களுக்கு பார்த்தா விளங்கி இருக்கும். இதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பரப்பு எடுக்கிறாக்களுக்கு வந்து இந்த கிணறு, இந்த நான் இருக்கிற அந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருக்க தேங்காய் எல்லாமே உங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, நிறைய ஒரு நல்ல விதமான நல்ல முறைக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு காணியை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இதுக்கு மிஞ்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சட்டு போட்டு பேனர்ல இருக்கிற ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணி படப்படன்னு புக் பண்ணி போட்டு என்ன சொல்றது, எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இல்லைன்னு சொல்ல பேர பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வந்து கிடைக்கணும்னு சொன்னா இந்த மாதிரியான காணி பூமியலால தான் அவர்களுடைய எதிர்காலத்தை வந்து நல்ல முறையில் கொண்டு போகக்கூடியதா இருக்கும். இன்றைக்கு கூட இந்த வீடியோவில் வந்து சாவகச்சேரியில் இருக்கிற ஜெயம் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அவர்களுடைய இந்த காணி தான் நாங்கள் பார்த்துருந்தாங்க. அதாவது சாவகச்சேரி லேடிஸ் காலேஜ் கிட்ட தான் இந்த காணி இருக்குது. உண்மையாகவே எல்லா வசதிகளோடையுமே இந்த காணி இருக்குன்றத நான் சொல்கிறத தாண்டி இந்த காணொலியோட நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். டவுன்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இந்த காணிக்குள்ளே வந்துடலாம், இந்த வீட்டை வரலாம். இந்த காணியை வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக வாங்கினாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் அவர்களோட பேசி தீர்மானித்து அந்த பரப்பு கணக்கில் நீங்கள் வாங்கினாலும் சரி. இது மாத்திரமில்லாமல் இந்த விதமான நிறைய விதமான வீடியோக்களோட அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.